நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது, அதுமாரி எக்ஸாம் எதுவும் கிடையாது, ஓகேவா? ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸிஸ், ஓகேவா? திருச்சிராப்பள்ளியில் ஜாப் இருக்கும், உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் ஒர்க் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து இரண்டு விதமான போஸ்டிங் இருக்குது. இந்த இரண்டு விதமான போஸ்டிங்கும் தனித்தனியாக வேக்கன்சி, தனித்தனியாக சம்பளம், தனித்தனியாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது, ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க, டவுட்னா வந்து பார்த்து முடிச்சுட்டு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. இந்த ஒரு வேக்கன்சி வந்து அன்ரிசர்வ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ் கேட்டகரி அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம், ஓகேவா? யூஆர் அப்ளை பண்ணலாம், ஓபிசி அப்ளை பண்ணலாம், எஸ்சி எஸ்டி, ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ சம்பளம் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 2 வந்து கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19,900 உங்களுக்கு சம்பளம் வந்து ஸ்டார்டிங் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 63,200 உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், ஓகேவா? நல்ல சம்பளம், ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th நீங்கள் பாஸ் பண்ண அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து காமர்ஸ் ஃபார் யூனிவர்சிட்டி ஆர் போர்டில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், ஓகேவா? ஸோ காமர்ஸ், ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைப்பிங்கை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 words per minute இன் இங்கிலீஷ் இன் ஹிந்தி, ஓகேவா? ஸோ ஹிந்தியும் டைப்பிங் தெரியணும், இங்கிலீஷும் வந்து தெரியணும், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேண்டீன் அட்டண்டன்ட், ஓகேவா? ஸோ இதில் வந்து 6 vacancy இருக்குது. இதில் 5 vacancy வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு இருக்குது. ஸோ ஓபிசிக்கு வந்து 1 vacancy இருக்குது. ஸோ அன்ரிசர்வ் கேட்டகரியில் இருக்கிற 5 vacancy வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 வந்து கொடுக்குறாங்க. ஸோ 11 பேசிக் சேலரி வந்து 18,000. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 56,900 உங்கள் சம்பளம் வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுறவங்கலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் வந்து ஏஜ் வந்து எல்லாருக்கும் வந்து 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சில ஓபிசிக்கு மட்டும் வந்து ஏஜ் லைசன்ஸ் உண்டு. ஸோ மற்றவங்களுக்குலாம் கிடையாது, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் பண்ண போகிறீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஸோ என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. கிளர்க் அண்ட் கேண்டிடேட்னு இருக்கும். ஸோ என்ன போஸ்டிங் அதை நீங்கள் டிக் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து இருக்குது, 2 address சொல்லிட்டு அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சைனை போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியதான், ஓகேவா? போஸ்டரில் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் கிளியராக வேணும் அப்படின்னா வந்து www.centralexis.gov.in சொல்லி நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ டைப்பிங் நீங்கள் அப்ளை பண்ணிங்க டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க, ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும், ஓகேவா? ஸோ இதான் வந்து ப்ராசஸ், ஓகேவா? ஸோ ஏஜ் லெசன் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு மட்டும்தான் உண்டு, ஓகேவா? ஸோ ஓபிசியில் வந்து 1 vacancy இருக்குது. ஸோ அந்த 1 vacancy மட்டும் வந்து ஏஜ் லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டவுட்னா இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் டவுன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளியராக அப்ளிகேஷன் வந்து அப்படின்னா வெப்சைட்டில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். டவுட்னா வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்படியே நம்ம சேனல் போகிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஃபன் டிஸ் அது மாதிரி இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ அடுத்த எஜுகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ